அனைவருக்கும் வணக்கம். மகாவீர் ஜெயந்தி என்று மகாவீர் என்பவருடைய இயற்பெயர் வர்தமான். வர்தமான் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்தவர் தன்னுடைய 30வது அகவையில் தன்னுடைய அரச பதவியை துறந்து ஒரு சன்னியாசனாக வெளியில் போகிறார். அதாவது இந்த பதவிகள்லாம் துறந்து விட்டு ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு தவம் புரிந்து தன்னுடைய குருமார்களை கண்டுபிடிச்சு ரொம்ப கடுமையான தவம்லாம் பண்ணி அந்த ஞான நிலையை அடைகிறாரு. அதன் பிறகு அதை 24 தீர்த்தங்கராஸ்னு சொல்லுவாங்க ஜெயின மதத்தில். அந்த 24th தீர்த்தங்கரா தான் நம்மளுடைய மகாவீர். அவருடைய ஒரிஜினல் பெயர் வர்தமான். இந்த மகாவீர்னு அழைக்கப்படுவதற்கான காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய அரசர், ஒரு மிகப்பெரிய போர் வீரன் என்பதையும் குறிப்பதற்காகத்தான் இந்த மகாவீர். எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் இருக்கோ, எப்படி ஒரு மனிதனுக்கு இறப்பு இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த ஞான மனிதனுக்கு ஒரு நாள் இருக்குது. ஏற்கனவே ஒரு பதிவில் ஞான மனிதன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவில் நான் பேசும்போது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் இப்போ எப்படி பிறப்பு இறப்புன்னு இருக்கோ, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒன்று இருக்கும், முக்கியமாக அந்த அதை தான் வந்து நம்ம ஞான மனிதல்னு சொல்கிறோம். அந்த நிலையை அடைந்த ஒரு தேதியை தான் மகாவீர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படி பல்வேறு பட்ட குறிப்பாக ஞானிகளுடைய ஞானமடைந்த தினத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம். திருவள்ளுவர் தினம் இல்லை திருவள்ளுவர் ஜெயந்தின்னு சொல்கிறான், இல்லை நம்மளுடைய சித்தர்கள் ஞானமடைந்த நாள். இதெல்லாம் நம்ம அதாவது வரலாற்று அலசி ஆராயும் போது எல்லா விதமான கலாச்சாரங்களிலும் உலகியல், அதாவது நார்த்து அதாவது நார்த் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேயும், அதாவது நார்த் பார்ட்டுன்னு சொல்கிறத விட ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் நம்ம ஜார்ஜ் குஜியஃப் போன்ற மிகப்பெரிய ஞானிகளை சொல்ல முடியும். இந்த பக்கம் வரும்போது நமக்கு சைனாவில் கான்ஃபியூசியஸ், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நிறைய ஞானிகளோட பேர்களை அடிக்கிட்டு போகலாம். வரலாற்று பதிவுகள் ரொம்ப முக்கியமாக அதிகமாக பதிவு பண்ணுறது ஒன்று, அரசியல் ஆளுமைகளை பற்றிய பதிவுகள் நம்ம நிறைய படிக்க முடியும். எந்த நாட்டை யார் ஆண்டா, யார் யார் நாட்டின் மீது காலனி ஆதிக்கம் செலுத்தினா, எப்படி அந்த பேரரசு உருவாச்சு, அந்த பேரரசு எப்படி அழிஞ்சுது, ஜெர்மன் என்ன, ஜப்பான் என்ன, யார் யார் என்னென்ன மாதிரியான அறிவியல் அறிஞர்கள்லாம் தோன்றுறாங்க, உலகுக்கு என்னென்ன பங்களிப்பெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் படிக்கிறது மாதிரி இந்த ஞானிகளோட வாழ்க்கை வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டு போடக்கூடியதுங்கிறான். ஏன்னா சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம்னா திடீர்னு ஒரு அந்த அதாவது அந்த ஞான நிலையை நோக்கிய பயணத்தை தொடர்றான், அவனுடைய வாழ்க்கை எப்படி அதாவது தலைகீழாக மாறுது, இது போன்ற விஷயங்களில் தான் நீங்கள் வந்து இளமை பருவத்தில் இருக்கும்போதே அதை பற்றி புரிதலோடு இருந்தால் ரொம்ப அவசியமானது. ஏன்னா சந்நியாசம் என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது அல்ல. இதான் ரஜினிஷ் ஓஷோங்கிற ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் த மைண்ட் இஸ் ஹெல், இன்ஆக்டிவிட்டி ஆஃப் த மைண்ட் இஸ் ஹெவன், கம்ப்ளீட் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் மோக்ஷா அப்படிங்கிறாரு. அதாவது மனமற்ற நிலைக்கு செல்வது தான் உச்ச ஞானத்தின் உச்சநிலை. அப்போ மனமற்ற நிலைக்கு செல்வது எப்படி, அதற்கான படிப்பினைகளை தான் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மிடம் இருக்கிற பொருட்களை விட்டு விடுவதாலேயோ, நம்மளுடைய உறவுகளை துறந்து விடுவதாலேயோ, நாம் வெகு தூரத்திற்கு சென்று ஒரு காட்டில் அமர்ந்து தவம் செய்வதாலேயோ இந்த ஞான நிலையை ஒருவர் எளிதாக அடைந்து விட முடியாது. நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இதை பற்றிய புரிதலுடன் வாழும்போது ஒருத்தருக்கு வந்து இந்த ஞானம் வந்து எளிதாக கைகூடும். அப்போ இப்போ நம்ம பார்ப்போம், பொதுவான இடங்களில் போகும்போது புத்தர் சில நிறைய இடத்துல இருக்கும், அதாவது இந்த பப்ளிக் பிளேசஸில், ஹோட்டல்ஸில் இருக்கும், பார்க்கில் இருக்கும், அதாவது உணவகங்கள், பார்க்கு, இன்னும் நிறையா பீச், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது பொதுவான இடங்களுக்கு பெரிய பெரிய மால் அல்ல உணவகங்களில் போகும்போது இந்த புத்தர் சிலையை நம்ம பார்க்க நேரிடும். ஏன் இந்தமாரி புத்தர் சிலை அங்கே வச்சுருக்காங்க, ஒன்று சாமி சிலை வச்சுருப்பாங்க சின்னதாக இருக்கும், ஆனால் புத்தர் சிலை வந்து புத்தர் உட்காந்துருக்க மாதிரியான அந்த சிலை ரொம்ப பெரிய தோட்டத்தோடு வச்சுருப்பாங்க. புத்தர் சொன்னது தன்னுடைய ஞாபகமாக ஏதாவது வேணும்னா நீங்கள் போதி மரத்தை வச்சுக்கங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்களுடைய அவரை வந்து அவருடைய சீடர்களாக இருந்தவங்க அவரை வழிபட்ட பொதுமக்கள் அவருடைய சிலையை வந்து வழிபடணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் அந்த சிலை எங்கேயாவது இருக்குது. அதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நம்ம ஊரில் அரசியல் தலைவர்களுக்கும் அது மாதிரியான சிலைகள் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு எந்த வகையான பங்களிப்பு கொடுத்துருக்காங்களோ, அவங்க ஞானியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும், வரலாற்று வந்து அவங்களோட பொன்னேடுகள், வரலாற்றிலோட பொன்னேடுகளில் அவங்களோட பேர் இருக்கிறதோடு இல்லாமல் மக்கள் அவங்கள வந்து ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வந்து டிவோட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதான் மனிதன் என்பவன் இதே கடவுளாகலாம்ங்கிறது மாதிரி தான். ஸோ அந்தமாரி தான் இந்த மகாவீர் அவர்களும். புத்தர் சிலை எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, புத்தர் சிலை எதை குறிக்க தெரியுங்களா? நீங்கள் பெரும்பாலும் பொது இடங்கள்லாம் போகும்போது நீங்கள் முக்கியமாக அந்த பதிவில் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பதிவை முழுமையாக எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த முழுமையை பார்க்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லலாம், இல்லை மிக முக்கியமான ஒரு செய்தியாக இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதன் அடையாளம் தான் புத்தர் சிலை. அதனால் விழிப்புணர்வு, அதாவது தன்னுணர்வுடன் ஒரு மனிதன் இருக்கும்போது இருக்க வேண்டும். அப்போ அந்த தன்னுணர்வு, விழிப்புணர்வு தான் தன்னுணர்வுன்னு சொல்கிறோம். அந்த தன்னுணர்வு வந்து இது வந்து நமக்கு வெளியில், இட் இஸ் நாட் அ மார்க்கெட் கமோடிட்டி, இது வந்து நம்ம வெளியில் வெளி உலகத்தில் வாங்குகிற ஒரு பொருட்கள் கிடையாது, இது வந்து எந்த சந்தையிலையும் கிடைக்காது. அப்போ அந்த தன்னுணர்வை ஒரு மனிதன் எப்படி வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக நம் புத்தரை பார்க்க வேண்டும்.
அப்போ நம்ம ஹோட்டலில் இருக்கலாம், ட்ரைவ் பண்ணலாம், நடக்கலாம், இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம், படிக்கலாம், தூங்கலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு தன்னுணர்வு உள்ள மனிதனாக செயல்படுறோமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுணர்வுடன் செயல்பட முடியாமல் போவதற்கான காரணம், நம்ம இந்த உலகில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முறைகள், நாம் கற்றுக்கொள்கின்ற நிறைய செய்திகள், நிறைய தகவல் அறிவோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் அளவிற்கு நாம் அறிவு மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தன்னுணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ புத்தரின் சிலை வெறும் சிலை அல்ல, ஒவ்வொரு தன்னுணர்வு உள்ள மனிதனும் புத்தனே அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. அப்போ அந்த ஏற்கனவே அந்த அவர் சொன்ன அந்த கோட்ஸில் குறிப்பிட்ட மாதிரி, ஆக்டிவிட்டி ஆஃப் த மைண்ட் இஸ் ஹெல். இதை நம்ம திருக்குறளில் என்ன சொல்கிறார்னா, திருவள்ளுவர் திருக்குறளில், அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறுரல் உயித்துவிடும் சொல்கிறார். அவங்க அதை எல்லாருமே திரும்ப திரும்ப எல்லா ஞானிமார்களுமே குறிப்பிட்டது என்னென்னா, மனதை பற்றியதான், மனதை பற்றிய புரிதல் தான் ஒரு மனிதனுக்கு மிக முதல் நிலை அடிப்படையாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராக வேண்டு வேணாலும் இருக்கலாம், ஆனால் முதலில் ஒரு மனிதன் மனதை பற்றிய புரிதலுடன், மனது என்றால் ஒட்டுமொத்தமாக உள்ள பொதுவான மனதை பற்றிய தகவல்கள் அல்ல, தன்னுடைய ஒவ்வொருவருடைய மனதை பற்றி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம போய் வெளியில் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு, இல்லை மருத்துவர்களிடமோ, இல்லை மனநல ஆலோசகர்களிடமோ இதை வந்து ஒரு மனிதனால் தெரிந்து கொள்ள முடியாது. அதற்குத்தான் இந்த மகாவீரர்கள் கிருஷ்ணர், திருவள்ளுவர், ஓஷோ, ஜீசஸ், புத்தா, அல்லாஹ் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களெல்லாம் வந்து அந்த தன்னுணர்வு நிலையை எட்டியவர்கள், தன்னுணர்வு நிலையை எட்டி பிடித்து தான் யார் என்பதை உணர்ந்ததுடன் மற்ற உலக மக்களும் தான் யார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நிறைய வழிகாட்டுதல்களை தங்களுடைய புனித நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த புனித நூல்களை வாசிப்பதுடன் நின்றுவிட்டால் நாம் வந்து அந்த நிலையை அடைவோமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இதை என்ன சொல்கிறாங்க, நீதி நூல்களிலேயோ அல்லது புனித நூல்களிலேயோ நீ எதை தேடினாலும் அதில் அர்த்தம் இல்லை, உனக்கு நீயே புனிதமாக மாறினால் ஒழிய வேறு எதிலும் பொருளே இல்லை என்கிறார்கள். அப்போ அந்த ஞானநிலை என்பது வாழ்விற்கு எவ்வளோ அவசியம்? அப்போ ஞானநிலையடை என்பது உச்சபட்சம் என்றாலும் கூட ஒரு தன்னுணர்வு உள்ள மனிதனாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த மகாவீர் ஜெயந்தியான நாளில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா மத புனித புத்தகங்களிலும் குறிப்பிட்டுள்ள செய்தியாக இருந்தாலும், இல்லை எல்லா மத பண்டிகைகளிலும் கடைசியாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இதுவாகத்தான் இருக்கும். இன்னொரு முக்கியமாக, இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க, அதாவது உண்ணா நோன்புன்னு சொல்கிறாங்க, அதையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த உண்ணா நோன்புக்கு மகாவீரருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா அதாவது ஒரு ஞானநிலை அடைவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ராஜ்ய ஒரு அரசராக இருக்கும்போது அந்த அரசப்பதை விட்டுவிட்டு அந்த ஞான தேடலை நோக்கி ஓடுகிறார்கள். இதில் ஒரு மிக மோசமான தவறுகளை இழுத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட வரலாற்றில் நம்ம தெரிவி பார்க்கும்போது, அங்குலிமாலுங்கிற புத்தரோட ஒரு சீடர், அங்குலிமாலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 999 கொலைகளை பண்ணினது பிறகு 1000வது கொலையை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது புத்தர் அங்கே போய் அவர் புத்தர் என்னை கொல்லுன்னு சொல்லி அவர் கொல்லாமல் விட்டு புத்தரோட காலில் விழுந்து வணங்கி அவ்வளோ பெரிய கொலைகளை புரிந்த ஒரு மாபெரும் கொலைகாரன் எப்படி புத்தருடைய சீடனானான். இது மாதிரி தான் ஒரு அவங்க வந்து இதுதான் லைஃப்னு எந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காங்களோ, இதுதான் என்னுடைய அதிகாரம், இதுதான் என்னுடைய புகழ், இதுதான் என்னுடைய பேராசை என்று புரித்து கொண்டிருக்கிறார்களோ, அதை வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து விட்டுட்டு அவங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினோட நோக்கத்திற்காக திரும்புகின்ற பட்சத்தில் அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களாக இருந்து திரும்புகிறாங்கிறதான் வரலாற்று முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்குது. அப்போ எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு ஒருத்தர் ஞானம் அடைகிறது ஒரு இயல்பான விஷயம்னாலும், அதை அவங்க ஒருவேளை அவங்க விட்டு சென்ற நூல்கள் காப்பியங்களின் மூலமாக, உதாரணத்துக்கு திருவள்ளுவர் சொன்னால் மிக எளிமையான முறையில் வாழ்ந்தவர், ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய திருக்குறளை மொழிபெயர்க்கப்படாத மொழிகளே மொழிகள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய வரைக்கும் நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதேமாரி தான் மற்ற அரசியல் ஆளுமைகளையும் மற்ற பிற துறை ஆளுமைகளையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆன்மீகம் மட்டும், அந்த உச்சகட்டத்தில் அந்த ஞானமடைந்தவங்க மட்டும் ஆளுமைகள்னு சொல்ல முடியாது. இவர்கள் தான் வந்து மனிதர்களுக்கு ஒரு சிறந்த சரியான வழிகாட்டி என்று சொல்லலாம். இவர்கள் வந்து அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்திற்குள்ளாரையோ மொழிக்குள்ளாரையோ ஒரு நாட்டிற்குள்ளாரையோ ஒரு இனத்திற்குள்ளாரையோ இவர்களை அடைக்க முடியாது. இதைத்தான் தன்னுடைய தமிழர்களுடைய நம்மளுடைய ஞானி ஒருவர், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிறார். இப்போ இந்த யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாராலும் சொல்ல முடியும்? ஒரு அரசியல்வாதிகள் பேசுகிறதோ ஒரு ஆசிரியர் பேசுவதோ உண்மையாக இருக்கும் என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்வி. தன்னிலை உணர்ந்து ஒரு ஞான நிலையை அடைந்தவர் ஒருவரால் தான் எல்லாமே என்னோட ஊர் தான், இங்கே இருக்கிற ஊர் ஜீவராசிகள் தான் எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்பதை சொல்ல முடியும். அப்போ சாதாரணவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அந்த நிறைய அதை வந்து கான்ட்ரடிக்ஷன் வரும், அதை நிறைய அதுக்கு முரண் இருப்பதை அவங்களாலே உணர முடியும். ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து பேசுகிறாலோ இல்லை ஒரு பொதுக்கூட்டங்களில் பேசுகிற ஒருவராலேயோ எளிமையாக பேசிட முடியும். ஆனால் அந்தமாரி ஒரு வாழ்ந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணோம்னா அது ஒரு மிகப்பெரிய
சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வார்த்தையை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்படி வாழ்பவர்கள் மிக குறைவு. ஏனென்றால் இந்த உலகியல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஞான நிலையை நோக்கி, அதாவது ஞான நிலையை புரிதலை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் ஞானங்கள் நாம் ஞானம் அடைகிறோமோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம். முதல் பட்சம் ஒரு தன்னுணர்வு உள்ள மனிதனாக வாழ வேண்டும். இதனுடைய அடையாளம் தான் புத்தர் சிலையை நம்ம எங்கேயும் காண முடிகிறது. புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், இந்த பழக்கத்திற்கான அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனதை பற்றிய புரிதல் இல்லை. அவனுடைய மூளை எவ்வளவு வேலை செய்கிறது, அவன் எப்படி சிந்திக்கிறான், இந்த இதற்கெல்லாம் இதற்கு இடையில் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது, இப்படி ஏன் உணவை உண்கிறோம், இன்னும் அடிப்படையான கேள்விகளை கேட்கும்பொழுது அது ஒரு நகைச்சுவையாகவும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஜஸ்ட் தூக்கி போடுங்க, வேற எவ்வளவோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொருள் சார்ந்த உலகத்திற்கும் இந்த உலகில் வாழ்க்கையில் இருக்கிற இங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய கட்டமைப்புகளில் சிக்கி இருக்கிற மனிதனால் வந்து அந்த ஞான வாழ்க்கைங்கிறத யோசிக்க முடியல. ஆனால் அநேக ஞானிகள் சொல்கிறது என்னென்னா, ட்ராப்பிங், அதாவது எல்லாத்தையும் விட்டு விடுதல் என்பது வேறு, அதை வந்து புரிந்து கொண்டு வாழ்வது என்பது தான் சிறப்புங்கிறதான் ஓஷோவர்கள் சொல்கிறதோ மகாவீர் சொல்கிறதோ தான். குறிப்பாக அந்த நோன்புங்கிற விஷயத்தை குறிப்பிட்டேன். இந்த நோன்புங்கிற விஷயத்துக்கு மகாவீரருக்கு என்ன சம்மந்தம்னா, பல வித்து, அதாவது ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி பல வழிகளில் ஞானம் அடையக்கூடும் ஒரு மனிதனால். எப்பேற்பட்ட நிலையிலிருந்த ஒரு மனிதனும் அந்த ஞான நிலையை நோக்கி நகரும்போது அவன் எந்த அளவுக்கு, அதாவது தண்ணி தாகத்தோடு இருக்கும்போது நம்ம அந்த தண்ணியை நோக்கி ஓடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தாகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ தான் சீக்கிரம் அந்த தண்ணி கிடைக்கும். அதுமாரி தான் அந்த மகாவீரர் இப்போ பயன்படுத்தின மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங்னா உண்ணா நோன்பு, உணவு இல்லாமல் இருப்பது. இப்போ இந்த உணவு இல்லாமல் இருக்கும்போது அப்படி என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வந்து குறிப்பாக அந்த வழிபாட்டில் ஒன்று முக்கியமாக நோட் பண்ணணும். நம்ம கடவுள்கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணுறோம்ல, விஆர் நாட் டூயிங் எனி பிஸ்னஸ் வித் காட், ஏர் நாட் டூயிங் எனி பிஸ்னஸ் வித் எக்ஸிஸ்டன்ஸ். நான் இதை பண்ணனா உனக்கு வந்து ஒரு வாரம் நான் சாப்பிடாமல் இருக்கேன், கடவுளை எனக்கு இதெல்லாம் கொடு, அது அல்ல. இது எதுக்கு இந்த உண்ணா நோன்புனா, டோட்டல் சரண்டர் டு த எக்ஸிஸ்டன்ஸும்பாங்க. அதாவது இரண்டு வகையாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒப்படைக்கிறோம். ஒன்று டிமாண்டோடு ஒப்படைக்கிறது, இன்னொன்று எந்த டிமாண்டுமே இல்லாமல் ஒப்படைக்கிறது. இப்போ டிமாண்டோடு ஒப்படைக்கிறது பார்த்திங்கன்னா அது கேள்வி நிறைவேறுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. டிமாண்ட்னா எனக்கு இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் அது ஒரு பிஸ்னஸ் லைக்கு. ஆனால் அந்த டோட்டல் சரண்டருங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன்னை முழுமதுவாக அர்ப்பணிப்பது தான் அந்த டோட்டல் சரண்டர்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம மகாவீரர் என்ன பண்ணுறாருனா, உண்ணான் சாப்பிடாமல் இருந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார். இப்படி சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன நடக்குன்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு புரிதல், அதாவது மனிதன் வந்து உடலும் உடல் அல்லங்கிற ஒரு புரிதலுக்கு வரணும். ஒரு உண்ணா நோன்பு இருக்காங்கன்னா சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த இறைத்தன்மைங்கிறது நமக்குள்ளார இருக்குங்கிறது புரிதலுக்கும் அந்த உணர்வுக்கும் வருவான் மனுஷன். ஆக நம்ம இத்தனை நாள்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இந்த உடல் தான், இந்த உடல் தான் நம்மளை இயக்குது, நம்ம ரொம்ப அறிவியலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். ஆனாலும் இந்த உண்ணா நோன்பு இருக்கும்போது எப்படி இந்த உடல் இயங்க முடியுது, அப்போ அதுக்கு ஒரு கேள்வி வரும். இத்தனை நாள் எப்படி மனிதனால் வந்து உணவு இல்லாமல் இருக்க முடியுது, எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுது, இது மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே எழும். இப்போ இந்த உண்ணா நோன்பு இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து உடல் மனதிலிருந்து வேறுபட்ட ஒரு நிலையை அனுபவித்தால் மட்டும்தான் அந்த உண்ணா நோன்பினுடைய அர்த்தம் நிறைவடைகிறது. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம மூணு வேளை சாப்பிடாமல் இருந்து ஒரு வேளை சாப்பிட்றோமா, இல்லை எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடிகிறது. இன்னும் நம்மளுடைய புராண கதைகளில் இன்னமும் கூட மலைகளிலெல்லாம் நிறையா புனித தலங்கள்னு சொல்லலாம், நிறைய இடங்களை குறிப்பிடலாம். அந்த இடங்கள்லாம் இன்னும் வந்து சிலர் வந்து இந்த ஞான வாழ்க்கையை நோக்கி இருப்பவர்கள் வந்து உண்ணாமல் சில வருடங்களாக வாழ்வதாகவும் மாதங்களாக வாழ்வதாகவும் நம்ம நிறைய வலைதளங்களில் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் ஒரு சில பேர் அவங்கள்ட்ட போய் நேரடியாக அந்த மாதிரி காணொலி எடுத்தெல்லாம் அதை ஒளிபரப்பிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் உண்மையானா, இதெல்லாம் நம்ம நேரடியாக போய் பார்க்குறத விட நம்மளும் அதை அனுபவிக்கும் போது தான் இது அதோட அர்த்தத்தை நமக்கால் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த உண்ணா நோன்போட அர்த்தம், நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு நாள்லேயே அது முடியுமான்னு தெரியல, உங்களுடைய அவங்கவுங்களோட அனுபவத்துக்கு உட்படுது. ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது மூலமாகவோ இல்லை ரெண்டு நாளோ, அப்போ என்ன முடிவு கறீங்கன்னா, அப்போ வந்து நான் உடல் அல்ல, எனக்கு மனமும் இல்லை, அப்போ நான் யார், நான் வந்து ஒரு தன்னுணர்வு, ஒரு விழிப்புணர்வுங்கிற நிலையை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக அன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு தன்னுணர்வு உள்ள மனிதனால் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட செய்ய முடியாது. இது ஓஷோட ஒரு கோட்ஸும் கூட, இது எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு இருட்டில் போகும்போது கையில் டார்ச் இருந்தால் அவங்களால ரொம்ப தெளிவாக அந்த பாதையை பயணித்து போயிட முடியும். ஆனால் நீங்கள் இருட்டில் போகும்போது உங்கள் கையில் டார்ச் இல்லைன்னா இந்த பாதையும் தெரியலன்னா அது எப்படி இருக்கும். அப்போ அந்த டார்ச் லைட்டுங்கிறது, அந்த டார்ச் லைட் யாராக இருக்குன்னா ஒரு குருவாக இருக்க முடியும். குருவோடைய வெளிச்சத்தில் உங்களோட விளக்கையும் நீங்கள் மீட்டிக்கணும் அப்படிங்கிறதான் அநேக ஞானிகளுடைய அவங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்க நம்மளுடைய ஞான தேடலை. அதான் புத்தர் என்ன சொல்கிறேன்னா, பி யுவர் ஓன் லைட் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு நீயே, உனக்கு நீயே ஒளியாக இரு. அது எப்படிங்கிறதான் மகாவீரர், புத்தர், ஓஷோ இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை இவர்களுடைய அந்த 24வது தீர்த்தங்கரான மகாவீரருடைய இந்த ஞானமடைந்த நாளில் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு தன்னுணர்வை ஏற்படுத்திக் கொள்வதாக, ஒரு மனிதன் தன்னுணர்வத்துக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதாக இருக்கும் என்றால், மகாவீரர் ஜெயந்தியை ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூர்ந்து
அதை வந்து நம்ம செலிப்ரேட், அதாவது நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தமாக இருக்கும். அதனால் இது யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, குறிப்பிட்ட மதத்திற்கு, குறிப்பிட்ட மக்களுக்குமான ஒரு பண்டிகையோ அல்லது விழா கொண்டாட்டமோ இல்லை ஒரு நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வோ அல்ல. ஒரு ஞானி, இதுதான் ஒரு ஞானி என்பவர் ஒருவர் ஞானமடைந்து விட்டால் அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த மொழியோ எந்த சமூகமோ எந்த இதையெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த உலகில் வாழ்க்கையில் மேலே இருக்கிற இந்த லேபிள்ஸ்ன்னு சொல்லலாம், நம்மளை சுற்றி பூசப்பட்டிருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ், இந்த பர்சனாலிட்டிஸ்ங்கிற வார்த்தையை பற்றி கூட ஓசோ ரொம்ப அருமையாக குறிப்பிடுவார். பர்சனாலிட்டின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த பதிவை, அந்த அதாவது கிரேக்க லெட்டர்லேருந்து தான் அந்த பர்சனாலிட்டிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க, கிரீக்குங்கிற வேர்டிலேருந்து தான் அந்த பர்சனாலிட்டிங்கிற வார்த்தை வருது. உங்கள் அறிவியல் படித்த எல்லாருக்கும் தெரியும், சோனான்னா சவுண்டு, சோனா மீன்ஸ் சவுண்டு, பர்சன்னா ஒரு ஆளை குறிக்குது. அப்போ கிரேக்கில் அந்த கிரீக்கில் வந்து நாடகம் போடுவாங்களாம், அப்போ நாடகம் போடும்போது ஒருத்தர் மாஸ்க் போட்டு, அதாவது அந்த ஆக்டர் அதாவது அந்த நாடகம் நாடகத்தில் நடிக்கிறவங்க ஒரு மாஸ்க்கை போட்டு உள்ளே இருந்து கத்துவாங்க, அதான் பேசுவாங்க நாடகம், அதாவது மாஸ்க்லேருந்து பேசும்போது ஒரு ஒலி எழுப்புறாங்க, அதான் பர்சன் ஹூ இஸ் ஹைடிங் இன்சைட் த மாஸ்க், அந்த வார்த்தை தான் பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி தான் நம்மளுடைய அநேக சமூக அடையாளங்களும், நான் இந்த மதம் அந்த மதம் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த மொழி இந்த அடையாளங்கள்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டிஸ். ஆனால் ஒரு ஞான நிலைக்கு போகும்பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளர், எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தான், எல்லாம் நம்ம ஊர் தான் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும். இது வந்து நம் அரசியல் ஆளுமைகளிடமிருந்தோ அறிவியல் அறிஞர்களிடமிருந்தோ கற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு தொழிலதிபர்களிடமிருந்தோ இதை கற்றுக்கொள்ள முடியுமா என்றால் வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும். அப்போ ஒரு தலை சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்து அந்த பதவியை விலகிவிட்டு இந்த ஞான நிலை அடைந்த ஒரு ஞானியினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும். நமது திருவள்ளுவர் நூல் மூலமாக, நமது அநேக சித்தர்களின் நூல் மூலமாக இந்த உலகியல் வாழ்க்கை பற்றிய முழுமையான புரிதலை பெறவும் ஒரு மனிதன் தன்னுணர்வுக்கு வர வேண்டும். இந்த மகாவீரர் அவருடைய இந்த மகாவீரர் ஜெயந்தியில் இது எல்லோ ஒரு இது ஒரு மனித குலத்திற்கான ஒரு 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 மனிதன் விழித்த நாள் என்றும் நாம் இதை எடுத்துக்கொண்டு நாமும் தன்னுணர்வை பெற்று விழிப்போம். நன்றி, வணக்கம்.